ஓர் நதி முழுவதும் தண்ணீர் இன்றி பெரிய பெரிய கற்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் அதிகம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த நதி முழுவதும் கற்கள் மட்டும் நிறைந்திருக்க காரணம் என்ன என்று விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. ரஷ்யாவின் யூரால் மலைப்பகுதியில் இருக்கும் கல் நதி முழுவதும் பெரிய பெரிய கற்கள் நிறைந்திருக்கின்றன. சுமார் 6 கிலோமீட்டர் நீளமும் 200 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த கல் நதியானது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு மலை முழுவதும் பனியால் போர்த்தப்பட்டு இருந்தது. உறைபனி காலம் முடிந்த பிறகு பனி உருகிய போது மலையில் இருந்த பாறைகள் எல்லாம் கீழ்நோக்கி உருண்டு வந்து பெரிய கல் நதியாக மாறிவிட்டதாக கூறுகின்றனர் ஆய்வாளர்கள். இந்த நதியில் தண்ணீர் செல்வதில்லை, மாறாக பெரிய பெரிய கற்களே தண்ணீர் போல பரவியிருக்கின்றன. தண்ணீர் செல்லாததால் இந்த கற்களுக்கு நகரும் வாய்ப்பும் இல்லை. மேலும் இந்த கற்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே இடத்தில் அசையாமல் இருக்கின்றன. கல் நதியின் இரு பக்கங்களிலும் அடர்ந்த மரங்களும் தூரத்தில் தெரியும் மலையும் இந்த பகுதியை மிக அழகானதாக மாற்றியிருப்பதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். மேலும் ஒவ்வொரு கல்லும் 8,000 முதல் 9,000 கிலோ வரை இருக்கின்றன. இந்த கற்கள் சுமார் 6 அடி ஆழம் வரை புதையுண்டுள்ளன. கல் நதியில் தண்ணீர் ஓடாவிட்டாலும் தண்ணீர் ஓடும் சத்தம் கேட்குமா? ஏனென்றால் 6 அடி ஆழத்துக்கு கீழே தண்ணீர் ஓடிக்கொண்டு இருப்பதாகவும் அதன் ஓசை மட்டுமே மேலே கேட்பதாகவும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். யூரால் மலைப்பகுதிகளில் இதுபோன்று பல கல் நதிகள் இருக்கின்றன. ரஷ்யாவுக்கு வெளியே பல்கேரியாவில் சிறிய அளவில் கல் நதிகள் காணப்படுகின்றன. இந்த இயற்கை அதிசயத்தை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அனைவரையும் அழைக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். செய்தியாளர் மைத்திலி கோபிநாத்துடன் சத்தியம் செய்திக்குழு.